வெல்கம் பேக் டு சவுத் ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டிஆர் கார்டன். இது எங்க அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல ஹுசைன் சாகர் லேக்கு பக்கத்துலயே தான் இந்த என்டிஆர் கார்டன் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கார்டனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பழைய ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்டிஆர் அவர்களோட பேர் தான் இந்த கார்டனுக்கு அமைச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. 1999 தான் இந்த கார்டன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 55 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான கார்டனாக ரெடி ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் உள்ள அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த கார்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லும்னி பார்க்காக இருக்கட்டும், பிர்லா மந்திர், அதுக்கப்புறம் தெலுங்கானா மெமோரியல், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பக்கத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க இங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த பக்கத்துல உள்ள எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையுமே நம்ம பார்க்க முடியும். நம்ம லும்னி கார்டன் போயிட்டு லும்னி பார்க் அப்படின்றது அங்க போயிட்டு அங்க இருந்து நம்ம ஒரு ஃபியூ மீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அங்கிருந்து நம்ம இங்கே நடந்தே வந்துட்டோம். ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம், அதாவது 55 ஏக்கர் பரப்பளவில் நிறைய க்ரீனரியா நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நிறைய புதுமையா பண்ணியிருக்காங்க, இந்த ராக் கார்டன், அதுக்கப்புறம் டாய் ட்ரெயின், அப்புறம் இந்த வாட்டர் ஃபவுண்டைன், நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. எக்ஸ்பெஷலி நீங்க நைட் டைம்ல போனீங்கன்னா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். டேல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது. ஸோ அந்த லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நம்ம போனது வந்து நைட் டைமு. நம்ம எல்லாமே இந்த கார்டன் டூர் எல்லாமே வந்து நைட் டைம் தான் பண்ணோம். ஸோ என்டிஆர் கார்டனும் வந்து எக்ஸ்பெஷலி நீங்க நைட்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு நிறைய லேன் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். நம்ம அந்த சின்ன சின்ன பாதைகள் அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சுத்தி பார்த்துட்டு இந்த இன்செட் கார்டன் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. சின்ன சின்ன இன்செட் எல்லாமே வந்து அமைச்சிருந்தாங்க, அதை பிரம்மாண்டமான வடிவில். ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வரும்போது டாய் ட்ரெயின் நான் சொல்ல இல்லையா, டாய் ட்ரெயினும் நல்லாவே இருந்தது. புதிதாக வந்து நிறைய இரண்டு விஷயங்கள் இங்க அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று இந்த சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வந்து உட்கார்ற மாதிரி உள்ள ஒரு புதிய பிரம்மாண்டமான பில்டிங் ஒன்று அமைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த தெலுங்கானா மெமோரியல், இந்த தெலுங்கானாவா உருவாகும் போது நிறைய பேரோட உயிர்கள் நேர் போச்சுது அந்த கலவரம் அப்படின்றது வெடிக்கும் போது, அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மெமோரியலும் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பக்கத்துல தான் இருக்கு. ரெண்டும் பப்ளிக் இன்னும் ஓப்பன் ஆகல, வேலைப்பாடுகள் முடிவடையல. பட் இதுக்கு பக்கத்துல வந்து அந்த ஹைதராபாத் அந்த புத்தா ஸ்டாச்சு, வேர்ல்ட் டாலஸ்ட் புத்தா ஸ்டாச்சு கூட இங்க தான் இருக்கு. சிங்கிள் ராக்ல உருவான புத்தா ஸ்டாச்சு, ஸோ அதையும் நீங்க பார்க்க முடியும். இந்த என்டிஆர் கார்டனுக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த லேக்கும் அமைஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலி. ஸோ இதுல உள்ள என்னென்ன விஷயங்கள், குழந்தைகளுக்காகவும் நிறைய விஷயங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த டாய் ட்ரெயின் அப்படின்றது எஸ்பெஷலி வந்து சில்ட்ரன்ஸ்க்காக அமைச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கும். அங்க வந்து இதுவும் அப்படிதான். ஸோ இந்த சுத்தி உள்ள பகுதி வந்து ரொம்ப செக்யூரிட்டி அது நிறைந்ததா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எளிமையா போக முடியாது. பேக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே அலௌட் இல்லை. எல்லா இடத்துலயும் பேக் வந்து நம்ம இல்லை ஏன்னா அந்த கிளாக் ரூம்ல வச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். கிளாக் ரூம்லயும் டிக்கெட் ஃபிக்ஸ்டு ஃபீ இருக்கு, 1 ஹவருக்கு இவ்வளவு, 2 ஹவர்ஸுக்கு இவ்வளவு, 3 ஹவர்ஸுக்கு இவ்வளவு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அதே தான், அந்த லும்னி பார்க்லயும் நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்றது ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்ம பேக் வைக்கிறதுக்கு அந்த லக்கேஜ் கவுண்டர் இருக்கு இல்லையா, அதான் அந்த அல்லது கிளாக் ரூம், அதுக்கு வந்து 1 ஹவருக்கு ஐ திங்க் 10 ரூபீன்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸ்னா 20 ரூபீஸ், 3 ஹவர்ஸ் 30 ரூபீ அந்த மாதிரி. ஸோ நான் 1 ஹவர் அந்த டைம் டியூரேஷன் கொடுத்துட்டு தான் போயிருந்தேன். ஸோ நீங்க ஐ திங்க் ஜென்ரலாக சுற்றி பார்க்கணும்னா 1 ஹவர் போதும். ஸோ குழந்தைங்களோட போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 ஹவர்ல நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை தாண்டி உள்ளேயும் வந்து நான் சொன்ன மாதிரி டாய் ட்ரெயின் இருக்கு, அதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஆடுற மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கேம்ஸுக்கும் வந்து நம்ம தனியாக டிக்கெட் எடுத்து தான் ஆடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது வந்து எப்படி சொல்றது, ரெஸ்டாரண்ட் வந்து புதுமையா இருந்தது. நம்ம வாங்கிட்டு இந்த கார் ஷேப்ல தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, இந்த பழைய கார்களை கொண்டு வச்சிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தது. ஸோ நம்ம வாங்கிட்டு ஃபுட்டை வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உள்ள வந்து அதான் ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்தது. ஃபேமிலியாக போகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளோட போகிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் சூட்டபிளான பிளேஸு. அதே மாதிரி இந்த நிறைய ஒரு இடத்துல மட்டும் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் இல்லாமல் நிறைய அமைச்சிருந்தாங்க. ஒரு 6-7 இடத்துல இருந்தது, அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து தண்ணிகள் பாயிற மாதிரியும் அந்த கலர் லைட்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருந்தது நிஜமாவே. ஸோ உண்மையை தான் சொல்லணும், நான் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரமும் வந்து உள்ள அமைச்சிருந்தாங்க. அது இயற்கையாக இல்லை, செயற்கையா ஒரு மரம் அமைச்சு அதுல அந்த ஃப்ரூட்ஸுகள் நிறைய தொங்குற மாதிரி அதுவும் வச்சிருந்தாங்க. அதுலயும் நம்ம போய் அதுக்கும் தனி டிக்கெட் எடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஒரு சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி உள்ளது. ஸோ நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல் கார்டன் வந்து வாக்கிங் டூர் மாதிரி நான் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி நம்ம லாஸ்ட்ல வந்து அந்த என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும், முழு வீடியோ பாருங்க, அப்பதான் இந்த கார்டனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நம்ம கம்ப்ளீட் வாக்கிங் டூர் பண்ணியிருக்கோம். ஸோ 10 minutes வீடியோ முழுமையா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு பக்கத்துல உள்ள இடங்களுக்கும் சுத்தி பாக்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.